ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமர் மூஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். சூடானதும் ஒரு பட்டை கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இது கூடவே நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி ஆயில் மேலே திரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிக்கீரை கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.